தமிழக மாணவர்களுக்கு நீட் தேர்விலிருந்து ஒரு வருடம் மட்டுமே விலக்கு கிடைச்சிருக்கு. இது அவசர சிகிச்சையே தவிர முழு பயன்பெற இனி என்ன செய்ய போகிறோம்னு கமல்ஹாசன் அவரோட ட்விட்டர் பக்கத்துல கருத்து தெரிவிச்சிருக்காரு. நடிகர் கமல்ஹாசன் அரசியல குறித்து தன்னோட ட்விட்டர் பக்கத்துல வெளியிடும் கருத்துக்கள் பரபரப்பை ஏற்படுத்திட்டு வருது. ஊழலை குறித்து சமீபத்துல கமல்ஹாசன் கூறிய குற்றச்சாட்டு அரசியல்ல புழலை கிளப்புச்சு. அமைச்சர்கள் கடுமையா விமர்சனம் செஞ்சாங்க. இருந்தாலும் தொடர்ந்து கமல் தன்னோட கருத்துக்களை வெளியிட்டுட்டு வராரு. நேற்று முன்தினம் கமல் வெளியிட்ட ட்விட்டர் செய்தியில், முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும், தமிழகத்துல இவ்வளவு ஊழல் நடந்தும் முதலமைச்சரை பதவி விலக சொல்லி எதிர்கட்சியினர் கேட்காதது ஏன்? என்னோட இலக்கு தமிழகத்தோட முன்னேற்றமே. என்னோட குரலுக்கு வலு சேர்க்க தைரியம் உள்ளது. திமுக அதிமுக போன்ற கட்சிகள் ஒரு கருவி மட்டுமே. ஒருவேளை அந்த கருவி மழுங்கி போனால் வேற ஒண்ணு தேட வேண்டியதுதான் அந்த ட்விட்டர்ல தன்னோட கருத்தை தெரிவிச்சிருந்தாரு கமல்ஹாசன். இப்போ நீட் தேர்விலிருந்து தமிழகத்துக்கு இந்த வருஷம் விலக்கு அளிக்க மத்திய அரசு முன்வந்திருக்கு. இது பற்றி கமல்ஹாசன் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல கூறியிருப்பதாவது, நன்றி. நீட் மாணவர்களோட தவிப்பை உணர்ந்த சட்ட அமைச்சகத்திற்கும் அனைத்து கட்சிகளுக்கும் ஒரு வருட வாய்ப்பு அவசர சிகிச்சையே. இனி என்ன செய்வோம்னு அதுல கூறியிருக்காரு. தமிழக மாணவர்களுக்கு நீட் தேர்விலிருந்து ஒரு வருஷம் மட்டும் விலக்கு கிடைச்சிருக்கு. இது அவசர சிகிச்சை அளிக்கிற மாதிரி இருக்கு. முழு பயன்பெற இனி என்ன செய்ய போகிறோம்னு கமல்ஹாசனோட கேள்விக்கு யார் பதில் சொல்ல போறாங்கங்கறத பொறுத்திருந்துதான் பாக்கணும். Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.